சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அடுத்த கண்ணங்கோட்டை கிராமத்தில் வீடு புகுந்து திருட முயன்ற கும்பல் வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த 12 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேரின் மீதும் மிளகாய்பொடி தூவியும் அரிவாளால் வெட்டியும் கொலை செய்ய முயன்ற நிலையில் பெண் ஒருவர் பலியாகியிருக்கிறார். மீதமுள்ள இருவர் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். அன்பரசன், இந்த கொலை சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? இந்த கொலையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? விவரங்கள் வணக்கம் அமரு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்ணங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த கனகம் அம்மாள் என்பவரின் மகன் குமார், இவர் வந்து வெளிநாட்டுல வந்து வேலை பார்த்து வருகிறாரு. இவரோட மனைவி வேலுமதி, மகன் மூவரசு, அவருடைய அம்மாள் கனகம்மாள் ஆகிய மூவரும் கண்ணங்கோட்டையில் வசித்து வருகின்றனர். நேற்று இரவு வழக்கம் போல் மூவரும் வீட்டில் உறங்க சென்றுள்ளனர். திடீரென நள்ளிரவில் வீடு புகுந்த ஒரு மர்ம கும்பல் ஒன்று உறங்கிய மூவரையும் அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்றுள்ளனர். பின்னர் வீட்டில் இருந்த பீரோ அலமாரி உடைத்து விட்டு துணிமனைகள்லாம் கலைஞ்சு விட்டுட்டு அந்த மர்ம கும்பல் வந்து திடீர்னு தலைமுறைவாகின. தடயங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்க வீட்டை சுற்றி மிளகா பொடியை தூவி சென்றுள்ளன. இதில் வெட்டப்பட்ட சம்பவ இடத்திலே வந்து வேலுமதி வந்து உயிரிழந்தாங்க. கனகம் அம்மாள் மூவரசும் ஆகிய இருவரும் படுகாயங்களுடன் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்று வராங்க. தேவக்கோட்டை தாலுகா காவல்துறையினர் வந்து சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து விரைந்து சென்று வேலுமதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க. இந்த கொலை முயற்சி வந்து நகை பணத்துக்காக நடந்ததா அல்லது வந்து முன்னுரிதம் காரணமாக நடந்ததா என தேவக்கோட்டை டிஎஸ்பி கணேஷ்குமார் தலைமையில காவல்துறையினர் விசாரிச்சுட்டு வராங்க. இதுவரையிலையும் வந்து அந்த கும்பல் குறித்து காவல்துறையினர் வந்து எந்த முயற்சி இல்லாம இருக்காங்க. சிவகங்கையில இருந்து கைரேகை நிபுணர் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து திருட்டு கும்பல் இந்த கொலையை செஞ்சாங்களா இல்ல வேற எதுவும் காரணமான்னு சொல்லிட்டு போலீசார் விசாரணை செய்து வராங்க. அன்று தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.